ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சமையல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபிங்க. இதை வந்து பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிடலாம், டின்னரா சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. சரி வாங்க, அப்படி என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு ஸ்டேட்டன் பாத்துரலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுல ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்ல வேணாலும் நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். அதுல அப்படியே பாதி ரவை எடுத்துக்கலாம். நான் வந்து ஹாஃப் கப் ரவை சேர்த்துக்கிறேன். இது வந்து வறுத்தது வறுக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை, எதுனாலும் பரவாயில்ல, இது அப்படியே எடுத்துக்கலாம். இதுல அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். இதுல நீங்க என்னென்ன காய்கறிகள் விருப்பமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு கொடமிளகாய் சேர்த்துக்கிறேன். குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது உருளைக்கிழங்கு இருந்தது அப்படின்னா நீங்க துருவிட்டு இதை சேர்த்துக்கோங்க. இது கட் பண்ணா வேகாது. இந்த மாதிரி நம்ம கேரட்லாம் துருவோம்லையே, அதுல துருவிக்கோங்க. கேரட் இருந்ததுன்னா நீங்க அதையுமே துருவி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட் சேர்க்கல, உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். இதுல கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிருவோம். காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்க இஷ்டப்படி, நீங்க மிளகாய்த்தூள் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க ஃபுல்லாவே வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறிகள் எதுனாலும் சரி நீங்க சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல அரை கப்பளவு, எந்த கப்ல எடுத்தமோ அதுல அரை கப்பளவு வந்து ரவை சேர்த்தோம் இல்லையா, அதே கப்ல நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இல்ல உங்க குழந்தைங்களுக்கு, குட்டீஸ்க்கு வந்து நீங்க தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க பால் கூட சேர்த்துக்கலாம். இல்ல பாலும் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க வெறும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். எக்ஸஸா இருக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியா ஒரு அடமாவு பதத்துக்கு இதை நம்ம கரைச்சிக்கலாம். இன்னொரு அரை கப்பு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இதை கலக்கிக்கலாம். நம்ம தயிர் சேர்க்கும் பொழுது லைட்டா அந்த புளிப்பு சுவை இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், அதனாலதான் தயிர் சேர்க்கிறோம். பாருங்களேன், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொரு கால் கப் சேர்த்தோம்னா சரியா இருக்கும். நல்லா எல்லா சைடுமே உப்பு காரம் போற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்குவத்துல இருக்கணும். இதுல வந்து கறிவேப்பிலை, கொத்தமல்லி அப்படி எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து வெந்தய கீரை இருக்கு இல்லையா, கசூரி மேத்தி காஞ்ச இலை, அதை தான் நான் சேர்த்திருக்கிறேன். கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. குட்டீஸ்க்கு கொடுக்கும் பொழுது செரிமான கோளாறு எதுவுமே வராது. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை கரைச்சி நீங்க பணியாரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பணியார குழியில ஊத்தி கூட நீங்க செய்யலாம். இன்னைக்கு வந்து அப்படியே நான் தோசைக்கல்ல வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பாத்திரலாம். அடுப்புல தோசைக்கல்லும் வச்சாச்சு, இரும்பு தோசைக்கல்ல. உங்களுக்கு நான் இப்பதான் ரீசெண்டா கிளீன் பண்ணேன், பாருங்களேன் சவுண்ட் இந்த மாதிரி கரெக்டா இரும்பு சவுண்ட்லயே கேட்கணும். ஸோ கிளீன் பண்ணாதான் அந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா இந்த ஓரத்துல எல்லாமே அப்படியே கெட்டியா இருக்கும். அந்த இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது, துரு. அதை எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்காட்டி சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், அங்க போய் பாருங்க. நான் இன்னைக்கு என்னதான் சேர்க்கிறேன், நீங்க வந்து நெய் இருந்ததுன்னா அது சேர்த்துக்கலாம், இல்ல பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பேட்டர் இதில் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன பண்ணிக்கலான்னா, அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காயவும் கொஞ்சமாக கடுகு மட்டும் அங்கங்கே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே மாதிரி கறிவேப்பிலை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம், அங்கங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பேட்டர் எடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி, நான் வந்து இந்த சைஸில் வந்து எனக்கு வேணும் அப்படின்றதுனால இந்த சைஸ்க்கு இது பண்ணுறேன். நம்ம தள்ளி தள்ளி கூட ஊற்றிக்கலாம், இல்லை நீங்கள் சின்ன பேனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றா கூட ஊற்றி எடுக்கலாம். இப்போ சுற்றி மட்டும் எண்ணெய் சேர்த்துடலாம். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்களேன் சைடு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி போடலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இந்த மாதிரி தோசைக்கல்லில், இரும்பு தோசைக்கல்லில் ஊற்ற பாருங்க. ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இரும்பில் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து
அந்த இரும்பு சத்து அப்படிங்கிறது வந்து குறைபாடே இருக்காது. அதனால மேக்ஸிமம் நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் இருந்தாலும் சரி, பெரியவங்க இருக்க வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் இல்லை அப்படின்னா ஒரு இரும்பு கல் வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ண பாருங்க. இப்போ இந்த சைடும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். இந்த சைடும் ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு, அவ்வளோ சூப்பராக இருக்கு. குழந்தைங்கள சாப்பிடுன்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, தட்டில் இதை மட்டும் போய் வச்சுட்டா போதும், அழகாக சாப்பிட்ருவாங்க. பாருங்களேன் இந்த சைடும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை டின்னர், இல்லை வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். பிளேட்டுக்கு எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்களேன் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சாஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை தேங்காய் சட்னி, அப்படி இல்லைன்னா தயிர், என்னோட ஃபேவரட், தயிரில் கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள், இல்லை சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு சாப்பிட்றோம்னா அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. இதே மாதிரி இட்லி தோசை இல்லாம போர் அடிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், அங்க போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை.